அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துகும். நம் இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்பாக இதனை சொல்லி கொண்டு தூங்கக்கூடிய நாம், மறுநாள் எழுந்தவுடன் நம்முடைய அந்த துன்பத்திற்கு கஷ்டத்திற்கு நற்பலன் கிடைக்கும் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன அது? புகாரியிலே 7488 ஹதீஸாகவும், முஸ்லிமிலே 5249 ஹதீஸாகவும் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸை பராபின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி, இன்னாரே, நீங்கள் உங்கள் படுக்கைக்கு செல்லும்போது இறைவா, நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், என் முகத்தை உன்னிடமே திருப்பினேன், என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைத்தேன், என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருக்கிறேன், உன் மீதுள்ள பிரியத்திலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன், உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடம் எனக்கு இல்லை, நீ அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன் தூதரையும் நான் நம்பினேன் என்று பிரார்த்தியுங்கள். ஏனெனில் இவ்விதம் பிரார்த்தித்து அன்றைய இரவில் நீங்கள் இறந்துவிட்டால் இஸ்லாம் என்னும் இயற்கை மரபில் இறந்தவராவீர்கள். காலையில் உயிருடன் விழித்து எழுந்தால் இந்த பிரார்த்தனைக்கான நற்பலனை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய அன்பாலும் அவன் மீது இருக்கக்கூடிய பயத்தாலும், யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து விவகாரங்களையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், என் முகத்தை உன்னை நோக்கி நான் திருப்பிவிட்டேன், என் இறைவா என்று சொல்லிக் கொண்டு நாம் படுக்கைக்கு செல்லுவோம். படுத்து இன்ஷா அல்லாஹ் நாம் எழுந்தால் அன்றைய தினத்தில் நற்பலன் கிடைக்கும் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.